விருதுநகர் ராஜபாளையத்தில் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் தொடக்கம். 27 மாவட்டங்களில் இருந்து 223 வீரர்கள் பங்கேற்பு. திருப்பதியில் இன்று முதல் மீண்டும் இலவச தரிசன டிக்கெட்டுகள் வழங்கப்படும். கொரோனா பரவல் குறைந்து வருவதை அடுத்து தேவஸ்தான குழு நடவடிக்கை. சென்னையில் நாளை தொடங்க உள்ள புத்தக கண்காட்சி. 100,000 மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்படும் என பதிப்பாளர்கள் தகவல். புதுக்கோட்டையில் ஓட்டுநர் உரிமமின்றி இருசக்கர மோட்டார் வாகனங்களில் சென்ற பள்ளி மாணவர்களின் வாகனங்கள் பறிமுதல். பெற்றோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை விரிவுபடுத்தும் பணியால் போக்குவரத்து பாதிப்பு. நெரிசலை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் பண மோசடியில் ஈடுபட்டதாக NBL மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனம் மீது புகார். படித்த இளைஞர்களுக்கு வேலை தருவதாக கூறி பொதுமக்களிடம் பண வசூல் செய்தது அம்பலம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். பணப்பட்டுவாடாவை தடுக்க பறக்கும் படையினர் கண்காணிப்பு. பணம் கொடுத்து வாக்குகள் பெறுவது அனுமதிக்கத்தக்கதல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னையில் உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் தயார். கொரோனா தடுப்பு பொருட்களும் விநியோக மையங்களுக்கு அனுப்பி வைப்பு. தென் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.